இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு அஞ்சு பெஸ்டான 125 சிசி கட்டல் இருக்கக்கூடிய அதுவும் ஸ்போர்ட்டி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஸ்கூட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புதுசாக வேலைக்கு ஒரு ஸ்கூட்டி எடுக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் ஒரு நல்ல ஸ்கூட்டி வேணும் அப்படிங்களுக்கு இந்த அஞ்சு ஸ்கூட்டி ஏதாவது ஒரு ஸ்கூட்டி எடுத்தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராண்டு டிவிஎஸ். டிவிஎஸ்ல என்டார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருக்குது. மொத்தம் அஞ்சு வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. 110,000 ஒரு 130,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து இருக்கும். மைலேஜ்னு பார்க்கும்போது பெர்ட் இருக்குது 42, நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். டாப் மாடல் நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி லைட் செட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்இடி செட்டப் வந்து ரேஸ் எடிஷன்லேருந்து எல்இடி செட்டப் வருது. ஆனால் ஸ்டார்டிங் மாடலில் உங்களுக்கு வந்து எல்இடி கட்டம் வருது. ஸோ ரெண்டாவது பார்க்க போகிறது சுசுகியோட ஆக்சஸ் 125. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்கூட்டின்னு சொல்லலாம். இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 40-45 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதோட விலைனு பார்க்கும்போது 1,01,00,000 வரைக்கும் இதோட விலை வந்து இருக்குது. ஸ்பெஷல் எடிஷன், ரைடு கனெக்ட் எடிஷன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் மாடல், ஸோ மூணு வேரியன் கிட்ட வந்து கிடைக்குது உங்களுக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் உங்களுக்கு வந்து எல்இடி செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரீசெண்டாக கூட பிஎஸ்6ஓட பேஸ்ட் வேரியண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மூணாவதாக பார்க்க போகிறது ஹோண்டாவோட DA125. இது லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. இதோட விலைன்னு பார்க்கும்போது 1,05,000 to 1,10,000 கிட்ட தான் இதோட விலை வந்து இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஹெச்எஸ் மேனேஜரக்கூடிய அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். பிஎஸ்6ஓட பேஸ்ட் வேரியண்ட்லாம் இதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கன்சோல் வந்துடும். இதுக்கான மைலேஜ்னு பார்க்கும்போது பெர் லிட்டருக்கு 40-45 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நாலாவது பார்க்க போகிறது யமஹாவுடைய ரைசர் 125. இதுவுமே பிஎஸ்6 பேஸ்ட் வேரியண்ட் லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரேட்டுன்னு பார்க்கும்போது 110,000 to 1,20,000 இதுக்கான ரேட் வந்து வருது. ஸ்டாண்டர்டு ரேசிங்கில் ரேசிங் எடிஷன் ப்ளூ, ஸ்ட்ரீட் ரயில் எடிஷனில் மேட் காப்பர், மேட் பிளாக். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேரியன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ரேட்டு இருக்கும். இதுக்கான மைலேஜ்னு பார்க்கும்போது பெல்ட்ருக்கு 45 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுலேயுமே டிஸ்க் வேரியண்ட் ட்ரம் வேரியண்ட் இருக்குது. ஸோ டிஸ்க் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எல்இடி கேட்டில் வந்து வர ஆரம்பிச்சிடும். டாப் மாடல் உங்களுக்கு வந்து மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டின்னு சொல்லலாம். யமஹாவில் ஃபேஷனவுமே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் டிசைனில் இருக்காது. ஆனால் யமஹா ரேசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் டிசைனில் கிடைக்கும். ஸோ கடைசியாக பார்க்க போகிறது ஹீரோ பேண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் எட்ஜ் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஹீரோவில் டெஸ்டினி 125 இருக்குது. இதுக்கான ரேட்டுன்னு பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து 1,05,000 to 1,50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேட் இருக்குது. மூணு கிட்ட வந்து கிடைக்குது. இதுக்கான மெலிஜின் பார்க்கும்போது பெல்ட்ருக்கு 40-45 நீங்கள் தாராளம் எதிர்பார்க்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக் வேரியன்ட்ல வந்துடும். டாப் மாடலில் உங்களுக்கு மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துடும். டிஜிட்டல் கன்சோல் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அஞ்சு ஸ்கூட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டி டிசைனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கூட்டி பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.